Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் மித்ராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபி பாய் கன்சீவ் ஆகிறதுக்கு டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ பாய் பேபி பிறக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது கேட்டிருந்தீங்க, டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எதுக்காக இவ்வளோ டிலே ஆகிடுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நார்மலாக தான் வந்து பாய் பேபி பிறந்தாங்க. டிப்ஸ் எந்த டிப்ஸும் நான் ஃபாலோ பண்ணல, நேச்சுரலாக வந்து பர்த் ஆனாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து டிப்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும் போது எனக்கே தெரிஞ்சுது. ஸோ நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, பாய் அண்ட் கேர்ள் பேபி எது வந்து நம்ம பிறந்தாலுமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும், நம்ம கையில் கிடையாது எந்த பேபி வந்து ஃபார்ம் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பொறுத்து தான் இருக்குது, அவங்கக்கிட்ட வர குரோமோசோமை பொறுத்து தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும், எக்ஸ் குரோமோசோம்ன்றது ஃபீமேல் குரோமோசோம், எக்ஸ்ஒய்ன்றது மேல் குரோமோசோம். ஸோ நம்மளை பேஸ் பண்ணி எதுவுமே நடக்காது, எல்லாமே வந்து மேலே பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ அவங்களுக்கு வர குரோமோசோம் பொறுத்து தான் வந்து பாய் பேபி பிறக்குமா இல்லை கேர்ள் பிறக்குமான்றதை நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் பாய் பேபி பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஒய் குரோமோசோம்க்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும், எப்போ வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும், என்ன பொசிஷனில் இருக்கணும், தென் எவ்வளோ நேரம் இருக்கணும், அதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் சித்தர்கள் சொன்ன விஷயங்களுமே இருக்குது, சயின்டிஃபிக்காகவும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் என்னெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ பாய் பேபி பிறக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான். அதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும்னா, சோடியம் அண்ட் பொட்டாசியம் இதை கலந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய வந்து மேல் பேபி ஃபார்ம் ஆகிற செல்ஸ் வந்து நிறையவே வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அது என்னென்ன ஃபுட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து சிட்ரஸ் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும். தென் பனானா, மஷ்ரூம் இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி சால்ட்டி ஃபுட்ஸும் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயுமே வந்து சோடியம் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இந்த பொட்டாசியம் சோடியம் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நிறையவே இருந்தால் மேல் ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து நம்ம நிறைய காஃபி, சாக்லேட்ஸ் இது எல்லாமே வந்து நிறையவே எடுத்துக்கிட்டாலுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாய் பேபி கன்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கோர்ஸில் தான், இன்டர்கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைமிங்கில் இருக்கணும், எப்போ வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும், ஸோ என்ன பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாய் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜென்ஸ் வந்து நிறைய வந்து மாஸ்டிபேஷன் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் பாய் பேபி பிறக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி 15 டேஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது இந்த மெயின் குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ணும்போது சீக்கிரம் வந்து பாய் பேபி பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவலேஷன் டைம் அப்போ நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதாவது ஃபஸ்ட் டே வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா 14th day ஓவலேஷன் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 4 to 5 days வந்து கண்டினியூஸாக வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாய் பேபி பிறக்கும். ஸோ அதுவுமே இல்லாமல் ஈவன் நம்பர்ஸில் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்க சொல்லுவோம். அதாவது 1st day வந்து பீரியட்ஸ் வந்துச்சுன்னா பீரியட்ஸ் வந்து ஒரு 4 days இல்லை 5 days வந்துச்சுன்னா அதில் 6th day இல்லைனா வந்து 8th day இதுலேருந்து வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பாய் பேபி பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஆட் நம்பர்ஸ் இல்லாமல் ஈவன் நம்பர்ஸாக பார்க்கணும், அதாவது 7, 11 இந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக நம்ம பார்த்து பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பாய் பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியர்பை சர்விக்ஸில் வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாய் பேபி பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தென் அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சித்தர்கள் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். பிகாஸ் இவங்க வந்து பழங்காலத்திலே வந்து கெஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்காங்க ஓலச்சுவடியில். ஸோ என்னென்னன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சூரியக்கலை, சந்திரக்கலைன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக வந்து பிரிப்பாங்க. பாய் பேபி பிறக்கிறதுக்கு சூரியக்கலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த சூரியக்கலைனா என்ன, இது வந்து ஃபஸ்ட்டு மென்னை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு நடக்குது. ஸோ அதாவது மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மூச்சு விட்டு இழுத்து விட்டாங்கனாலே அது வந்து சூரியக்கலை தான். அந்த டைமில் வந்து அவங்க இன்டர்கோர்ஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பாய் பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து லெஃப்ட் சைடில் வந்து மூச்சு விட்டாங்கன்னா கேர்ள் பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் நம்ம வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தோன்னா ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும். ஸோ எதுக்காக வந்து இந்த சூரியக்கலை
கலை சந்திர கலைன்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம மூச்சு விடும் போது ஒவ்வொரு பக்கமும் வந்து டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த பக்கம் வந்து மூச்சு விடுறோன்றத நோட் பண்ணிவிட்டு அந்த டைமில் இன்டர்கோர்ஸில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாய் பேபி பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முழு நிலவப்போ இன்டர்கோர்ஸில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாய் பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சித்தர்கள் சொன்ன விஷயங்கள். ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் லேடிஸ் வந்து ரைட் சைடில் படுத்து தூங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அந்த டைமில் சூரிய கலை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கால் வயிறு தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிட்டு படுத்தோன்னா அந்த அளவுக்கு வந்து சூரிய கலை வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே இல்லாமல் நைட் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு படுக்கும் போது மார்னிங் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து பசிக்கும் தான். ஸோ அந்த டைமில் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கிறது சூரிய கலைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொன்ன விஷயங்கள். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து பாய் பேபி பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே இல்லாமல் ஏர்லி மார்னிங்கில் இன்டர்கோர்ஸில் இருக்கிறது ரொம்ப பெட்டரான சொல்யூஷன் கூட. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வெஜனா வந்து ஆல்கலைனாக இருந்துச்சுன்னா மேல் செல்ஸ் வந்து மேல் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து சீக்கிரமாக வந்து நீந்தி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிலப்பின் டியூப் மூலமா சீக்கிரமாக வந்து நீந்தி போய் ஓவரியில் வந்து போய் செட்டில் ஆகும். நான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் பட் இருந்தாலுமே வந்து எனக்கு இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். நியர்பை ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் மூலமா வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படின்னா இதே வந்து பிக்சர்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நம்மளோட ஸ்பெர்ம் செல்ஸில் வந்து எது வந்து மேல் ஸ்பெர்ம்ஸ்ன்றது ஒய் செல்ஸ்ன்றதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஓவரியில் வந்து செட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இதை வந்து ரேர் தான் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாய் பிறக்கிறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து இல்லை நான் எதிர்பார்த்தது வந்து நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பேபியாக இருந்தாலுமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபி தான். நிறைய பேர் வந்து எதுக்காக வந்து பாய் கேட்குறீங்கன்னா செகண்ட் பேபியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கேர்ளாக இருக்கலாம், செகண்ட் வந்து பாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நானுமே வந்து செகண்ட் வந்து கேர்ள் பேபி பிறந்தால் எனக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. பிகாஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாய் பேபி, செகண்ட் வந்து ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டு பேபி இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படி இருந்தாலே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து செகண்ட் பேபி வந்து என்னோடய இன்ட்யூஷன் கூட நான் சொல்லலாம். பிகாஸ் வந்து நான் நிறையவே வந்து எதிர்பார்த்தேன் கேர்ளாக இருக்குமோ கேர்ளாக இருக்குமோன்னு சொல்லிட்டு என்னோடய இன்ட்யூஷன் நிறையவே இருந்தது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பேபி வந்து மாமாவோட இன்ட்யூஷன் நிறையவே இருந்தால் அந்த ஜென்டரில் வந்து பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் சயின்டிஃபிக்காக வந்து இது வந்து ப்ரூஃப் பண்ணல, சும்மா வந்து மைட் படி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து ஜென்டரை வந்து கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் அதில் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாமே வந்து சொல்லிவிட்டு என்ன பேபி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. பட் அது எல்லாமே வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து நீங்கள் பார்த்து கெஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பிகாஸ் நான் வந்து பார்த்து சொன்னேன்னா அது வந்து கிளியராக இருக்காது. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்து கெஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். எப்படி வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக இருந்ததுனால ஸோ இந்த பேபியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி தான் நான் போட்டிருந்தேனே தவிர அடித்து நான் சொல்லலை இந்த பேபி தான் சொல்லிட்டு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாய் பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சஜஷன் கொடுங்க. ஸோ இதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.